அனுஷ்கா. ஆ, நந்தா சிஸ்டர். ஆ, ஸ்ரேயா ஸ்ரீ. நந்தா மேம். ரம்யா. நந்தா மேம். மேடம், என் பேர் காயத்ரி. இன்னைக்கு நடக்க போகிற இன்டர்வியூக்கு நான் வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து எல்லாரோட பேரையும் சொல்லிட்டு போனீங்க, ஆனால் என்னோட பேரை மட்டும் தெரியாமல் விட்டுட்டீங்க மேடம். அது என்னென்னு கொஞ்சம் பார்க்குறீங்களா? தெரியாதனாலலாம் நான் உன்னை தூக்கிடல. நீ இன்டர்வியூக்கு வரேன்னு தெரிஞ்சதால மட்டும்தான் நான் பிளான் பண்ணி உன் பேரை வர விடாமல் வேணும்னே தூக்குனேன். நீங்கள் என் பேரை தூக்குற அளவுக்கு அப்படி என்ன மேடம் உங்களுக்கு துரோகம் பண்ண? இல்ல, எங்களுக்கெல்லாம் ஏதோ ட்ரீட்மெண்டே பார்க்க தெரியாத மாதிரியும் உனக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரியும் அந்த பேஷண்ட்டுக்கு பல்ஸ் ப்ராப்பரா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணியே, ஏன் எங்களுக்கு பண்ண தெரியாதா? பெரிய இவள் ஆட்டம் முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு வந்து எல்லார்கிட்டயும் சீன் போடுறியா? ஐயோ மேடம், அந்த அர்த்தத்துல நான் பண்ணல. நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கப்ப காப்பாத்த வேண்டியது ஒரு நர்ஸோட கடமை. அதுதான் நான் செஞ்சிருக்கேன். என் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு உனக்கு தெரியுமா? இந்த ஹாஸ்பிட்டல்ல எத்தனை வருஷமா இருக்கேன்னு தெரியுமா? நீ நர்ஸ்னா என்னங்கறத பத்தி எனக்கே கிளாஸ் எடுக்கிறியா? இப்ப புரியுதா எதுக்காக உன்னை இன்டர்வியூ லிஸ்ட்ல இருந்து பேரை தூக்குனேன்னு? இப்பவே நீ இவ்ளோ அதிக பிரசங்கித்தனை பண்ணா ஒருவேளை நீ மட்டும் இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணா என்ன ஆட்டம் போடுவ? முதல்ல எங்க வேலைக்கு போனாலும் உன் சீனியரை மதிக்க கத்துக்கும், இல்லனா எங்கேயுமே வேலையில நிலைச்சு நிக்க முடியாது. என் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நேர்மையா ஒரு காரியத்தை செஞ்சதுக்கு இதுதான் எனக்கு கிடைச்ச பரிசுன்னா அதை நான் தாராளமா ஏத்துக்கிறேன். அதுக்காக இப்ப நான் பண்ணது தப்புன்னு மட்டும் எக்காரணத்தை கொண்டு ஒத்துக்க மாட்டேன். வெயில நிக்கிறவனுக்குதான் நிழலோட அருமை தெரியும். அதே மாதிரி ஒரு உயிருக்காக போராடிட்டு இருக்கிறவங்கள பார்க்கும் போது நான் ஓடி போய் உதவி செஞ்சேன். நீங்க வேணும்னா இதை தொழிலா பார்க்கலாம், ஆனா நான் இந்த ஜாபை ஒரு சர்வீஸா தான் பாக்குறேன். அந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு மேடம். இந்த ஹாஸ்பிட்டலுக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்கு, அதுக்கெல்லாம் நீ செட்டே ஆக மாட்டேன். வெளியே போ, எங்கேயாவது போய் தெரு தெருவா சோசியல் சர்வீஸ் பண்ணு. உனக்கெல்லாம் அதுதான் கண்டிப்பா செட் ஆகும்.